வணக்கம், நான் கேரன் வில்ஃபர் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா கிரிக்கெட், செஸ் இந்த மாதிரி வெகு சில ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஒரு பணக்கார விளையாட்டவே மாறிட்டு வருது. நம்மளுடைய ஸ்லம் ஏரியா இருக்க பசங்க விளையாடக்கூடிய விளையாட்டு அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூடி மறைக்கப்படுது. ரீசெண்டாக நமக்கு கபடி வேர்ல்ட் கப் மேட்ச் நடந்தது, உமன்ஸ்க்கான மேட்ச். அவங்க வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கான ரெகக்னேஷன் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி ஒரு லோவஸ்ட் ரெகக்னேஷன் உள்ள ஒரு மேட்சை பற்றி தான், ஒரு ஒரு கேமை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா ஜூடோ. நிறைய பேர் யோசிக்கிறீங்க, கட்டாயமாக பாருங்கள். ஜூடோ என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. என்ன ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு ஃபேவரட்? கிரிக்கெட். கிரிக்கெட். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது உங்கள் ஸ்கூலில் இல்லை வந்து உங்களோட காலேஜில் யாராவது ஜூடோ ப்ளே பண்ணி பார்த்துருக்கீங்களா? இல்லை. தெரியாது. என்ன கைண்ட் ஆஃப் ஆர்ட்னா தெரியுமா அது? என்ன கைண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ்னா தெரியுமா அது? தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஜூடோன்னா என்ன தெரியுமா சார் உங்களுக்கு? இல்லை, தெரியாது. தெரியாது. இல்லை இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. இல்லை, தெரியாதுப்பா, தெரியாது. சார், பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த பசங்க எல்லாருமே வந்து ஸ்லம் பீப்புள்ஸ். என்ன பார்த்தீங்கன்னா நானும் சின்ன வயசுல இவனுங்களை மாதிரி தான் இருந்தேன். சின்ன பசங்க அவங்கள கைட் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ஒரு சேனல் இல்லை. ஸோ அதுலேருந்து என்னோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வந்தேன். ஸோ நான் எப்படி என்னோட லெவலை நான் என்னால் இன்க்ரீஸ் பண்ண முடிஞ்சதோ அதே விஷயம் இந்த பசங்களும் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துச்சு. ஸோ எனக்கு எங்கே ஒரு வில்லிங்னஸ், எதையும் வந்து அச்சீவ் பண்ணணும் மோதணும் அப்படின்ற டேர்ம் நான் எங்கே கற்றுக்கிட்டேன்னா ஜூடோவில் தான் கற்றுக்கிட்டேன். எங்கெல்லாம் இருக்கானுங்களோ பார்த்தீங்கன்னா பசங்க கோலி ஆடிட்டு இருப்பானுங்க. கோலி ஆடிட்டு இருக்கும்போது கரெக்டாக பிடிச்சி தூக்குவோம், டேய் இன்னைக்கு ஈவினிங் ப்ராக்டிஸ் இருக்கு வந்துரு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இதுக்கப்புறம் அவன் தப்பு பண்ண மாட்டான். நேஷனல் லெவல்லையோ இன்டர்நேஷ்னல் லெவல்லையோ இந்த பையன் வந்து பிளேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதை நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ அந்த அதுக்காக எங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படுது. உங்களோட சப்போர்ட் இருந்தால் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த பசங்களும் அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்மாக இருப்பீங்க. என்னோடய பேர் பரமேஸ்வரன், நான் ஜூடோ கோச்சாக இருக்கேன். நான் எம்பில் இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன், இப்போ எம்எஸ்சி ஸ்போர்ட்ஸ் கோச்சிங் எனக்கு போயிட்டுருக்கு. கோச்சிங்கில் அச்சீவ் பண்ணணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை. நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக டிப்ளமோ இன் கோச்சிங் ஒன் அண்ட் ஆஃப் இயராக பஞ்சாப் பட்டியாலாவில் படிச்சுட்டு வந்திருக்கேன். ஜூடோவை பற்றி மட்டும் நான் வந்து இங்கே இருக்கிற ஸ்லம் ஏரியா பசங்களுக்கு ஜூடோ சொல்லி தந்துட்டுருக்கேன். ஃப்ரீயாக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பசங்க இங்கே இருக்கிற பசங்களும் கொஞ்சம் மேலே வரணும் அப்படின்றதுனால நான் இன்ன வரைக்கும் பசங்களுக்கு ஃப்ரீயாக கிளாஸ் போயிட்டுருக்கு. என்னோடய பசங்க வந்து ஒன்றுலேருந்து ஒரு 2 இயர்ஸ்லேருந்து ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே ஒரு இன்டர்நேஷ்னல் மெடல் எனக்கு வேணும் அப்படின்றதுனால நான் ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பசங்க எல்லாருமே நேஷ்னல் மெடலிஸ்ட் இருக்காங்க, நேஷ்னல் பார்ட்டிசிபேஷன் இருக்காங்க, ஸ்டேட் கோல்டு மெடலிஸ்ட் இருக்காங்க. பசங்களுக்கு தேவையான எல்லா ஒரு இதுவும் இருக்குது, ஆனால் பேசிக் ஃபெசிலிட்டி இல்லை பசங்கக்கிட்ட. அது மட்டும் இருந்ததுன்னா பசங்க ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் அச்சீவ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்லம் ஏரியா பசங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு நிறைய திறமை இருக்குது, அதை நம்ம தான் வெளியே எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதை நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஒரு கூடிய சீக்கிரம் அது வந்து எனக்கு அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட ஒரு அஜேஷ் அப்படின்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவர் வந்து ஸ்டேட் கோல்டு மெடலிஸ்ட்டு, தமிழ்நாடு பெஸ்ட்டு ஜூடோ பிளேயரு. அவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா பேசிக் ஃபெசிலிட்டி மேட் வசதி இல்லாததுனால அவரோட கால் வந்து அடிபட்டு அந்த ரெண்டு போனுமே வந்து கீழே இருக்க போன் ரெண்டுமே உடஞ்சிச்சு. அவர் பாருங்கள் இப்போது. இவர் தான் அந்த அஜேஷ். இவர் ஸ்டேட் கோல்டு மெடலிஸ்ட்டு, பெஸ்ட்டு ஜூடோ பிளேயர் இன் தமிழ்நாடு. அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பேசிக் ஃபெசிலிட்டி மேட் இல்லாததுனால அவரோட கால் வந்து உடஞ்சிருச்சு. அவரோட கீழே இருக்க ரெண்டு போனுமே உடஞ்சிருக்கு. சின் போனு, பின்னாடி இருக்க சப்போர்ட் பண்ணுற இன்னொரு போன், ரெண்டுமே உடஞ்சிருக்கு. எங்கள் ஏரியாவில் எங்கள் போல நிறைய பசங்க ப்ராக்டிஸ்
மெடல் வச்சுக்கிறாங்கோ, எனக்கு இப்படி ஆனதுனால கொஞ்சம் பண்ண பயப்படுறாங்கோ, மேட்ச்சுக்காக ஹெல்ப் பண்ணுங்க. இவங்க எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணது இப்போ பார்த்தீங்க, இதில் எத்தனை ஸ்டேட் பிளேயர்ஸ் எத்தனை நேஷனல் பிளேயர்ஸ் இருக்காங்கன்றதையும் நீங்கள் பார்த்தீங்க. இவங்கெல்லாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் அச்சீவ் பண்ண முடியும்னு நினச்சிக்கிறீங்களா? முடியும். இவங்களுக்கான பேசிக் நீட்ஸ் இருந்துச்சுன்னா, பேசிக் நீட்ஸ்னால் என்னென்னு பார்க்குறீங்களா? அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான மேட், ஒரு மேட்டோட விலை 5,500 ரூபாய். இவங்களுக்கு தேவை 32 மேட், 176,000 ரூபாய் ஆகுது மொத்தமாக. பெரிய தொகை தான் ஒருத்தருக்கு, அதே நம்மளை 100 பேர் சேர்ந்தால் 1,760 ரூபா மட்டும்தான். அப்போ 1,000 பேருக்கு 176 ரூபாய், அப்போ 10,000 பேருக்கு வெறும் 17 ரூபாய் தான். ஒரு பொழுதுபோக்கு அம்சத்துக்காக 100,000 மேலே லைக் கொடுக்குற நம்மளால், நம்மளில் ஒரு 10,000 பேர் சேர்ந்தோம் அப்படின்னா, ஒரு ஆள் 20 ரூபாய் கொடுத்தோம் அப்படின்னா, இவங்களுக்கான தேவை வந்து முடிஞ்சு போகுது. ஒரு நல்ல காசுக்காக நீங்கள் எங்களோட சேருவீங்கன்னு நினைக்கிறேன். 20 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க, இந்த காசுக்காக உதவணும்னு விருப்பப்படுறவங்க எங்களோட சேருங்க. கேரன் வெல்ஃபேர்.